ஹெவன்லி பிரேயர் என்ற சேனலில் இப்பொழுது தினமும் காலை 5 மணிக்கு காலை ஜெபமும் இரவு 8 மணிக்கு இரவு ஜெபமும் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்டில் உள்ளது. கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6:12. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். மத்தேயு நற்செய்தி 6:12. And forgive us our debts as we also have forgiven our debtors. Matthew chapter 6 verse 12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிக்கும் சுபாவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியம். மன்னிக்கும் குணமில்லாமல் நாம் மெய்யான சாட்சிகளாய் இருப்பதில்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவங்களையும் மறக்க முடியாதவர்களாயும் அதற்கு காரணமானவர்களை மன்னிக்க முடியாதவர்களாயும் இருக்கிறீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையே நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உங்கள் தப்பிதங்களை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள், அவ்விதம் எதிர்பார்க்கிறீர்கள். அதில் தவறு ஒன்றுமில்லை, அது நல்லது. ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது குறித்து என்ன சொல்லுகிறார்? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஜெபத்திற்கும் மன்னிக்கும் தன்மைக்கும் இடையில் உள்ள உறவை பாருங்கள். கர்த்தருடைய ஜெபத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்று ஜெபிக்கக்கூடிய விதத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா? நீங்கள் முழுமனதோடு இவ்விதமாய் ஜெபிக்க முடியுமா? இல்லை என்றால் நீங்கள் இவ்விதமான ஜெபத்தில் பிரயோஜனமில்லை. நீங்கள் மன்னிக்க முடியாத காரியங்களை இருதயத்தில் வைத்திருந்தால் அது கசப்பான உணர்வுகளை உங்களில் கொண்டிருக்க செய்யும். அந்த கசப்பான உணர்வுகள் வெறுப்பான தன்மைகளை வெளிப்படுத்தும். இவ்விதம் வாழ்பவர்கள் தேவனுடைய அன்பின் தத்துவத்திற்கு முற்றிலும் முரண்பட்டு வாழ்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு பாவிகளையும் மன்னிக்கும் அன்பு. சிலுவையில் தன்னை கொடூரமாய் அறைந்தவர்களை பார்த்து, இயேசு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியார்களே என்றார். மன்னிக்கிற குணத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி ஜெபிப்போம். அது கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படுத்தும்.